கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த உணவகங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் பெரும்பாலான மாநிலங்களில் வழிபாட்டு தலங்கள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்படுகின்றன. அந்தந்த மாநிலங்களில் மத்திய அரசின் அறிவுறுத்தலை பின்பற்றி தனியான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. எனினும் தமிழகத்தில் வழிபாட்டு தலங்களை திறப்பது குறித்து மாநில அரசு உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை. தொற்றால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அண்மையில் தளர்த்தியதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் இன்று முதல் திறக்கப்படுகின்றன. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் கடந்த 4ஆம் தேதி வெளியிட்ட ஹோட்டல்கள் வணிக வளாகங்களுக்கான தளர்த்தப்பட்ட வழிமுறைகளின் அடிப்படையில் அவை செயல்பட உள்ளன. மேலும் பெரும்பாலான மாநிலங்களில் கோயில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களிலும் இன்று முதல் மக்கள் வழிபட அனுமதிக்கப்படுகிறது. வணிக வளாகங்கள் ஹோட்டல்களில் பணியாற்றும் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், குறைந்தது 6 அடி இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் ஏற்கனவே மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ளன. இருமல் தும்மல் ஏற்பட்டால் துணி அல்லது மெல்லிய காகிதத்தால் பொதுமக்கள் வாய் மற்றும் மூக்கினை மூட வேண்டும். உபயோகப்படுத்திய துணி அல்லது காகிதங்களை மூடியுள்ள குப்பை தொட்டிகளில் போட வேண்டும். சுகாதாரத்தில் சுய கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும். உடல்நலக் குறைவோ தொற்று அறிகுறியோ இருப்பவர்கள் மத்திய மாநில அரசுகளின் உதவி எண்களில் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற வேண்டும் போன்ற விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. என்றாலும் தமிழகத்தை பொறுத்தவரை வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி வழங்கப்படவில்லை. ஹோட்டல்கள் வணிக வளாகங்களை திறப்பதற்கு உத்தரவிடப்பட்டு மாநில அரசின் சார்பில் அவற்றுக்கு தனியான வழிகாட்டு நெறிமுறைகளும் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடப்பட்டிருந்ததால் இன்று திறப்பதற்கு வசதியாக சுத்தப்படுத்தும் பணிகளில் ஹோட்டல் நிர்வாகமும் ஊழியர்களும் ஈடுபட்டனர். சிறிய உணவு விடுதிகளில் இதுவரை பார்சல்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் உணவகங்களில் மக்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் 50% இருக்கைகள் மட்டுமே போடப்பட்டு வாடிக்கையாளர்கள் அவற்றில் அமர்ந்து உணவு சாப்பிட அரசு அனுமதித்துள்ளது. குளிர்சாதன வசதி இருந்தால் அதனை பயன்படுத்தக்கூடாது, உணவகங்களின் வாசலில் உடல் வெப்பநிலை பரிசோதனை கருவிகள் கட்டாயம் இருக்க வேண்டும் போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மாநில அரசின் சார்பில் ஹோட்டல் உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஹோட்டல்களில் உள்ள மேசைகள் அனைத்திலும் கிருமிநாசினி திரவம் வைக்கப்பட வேண்டும். கழிவறைகளை தினமும் 5 முறை சுத்தப்படுத்த வேண்டும். மின் தூக்கி இருந்தால் அவற்றையும் அவ்வப்போது சுத்தம் செய்வதுடன் தரை, அலமாரிகள், சமையலறை ஆகியவற்றை அவ்வப்போது சுத்தம் செய்வதை ஹோட்டல் நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவா மாநிலத்திலும் தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளை திறக்க அம்மாநில அரசு அனுமதி அளிக்கவில்லை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.